பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த சில வாரங்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும், இரண்டாம் வருகையின் போது நடக்கிற பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலை பற்றியும், அதன் பிறகு கர்த்தர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பு பற்றியும், 1000 வருட அரசாட்சியை பற்றியும் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் இந்த 1000 வருட அரசாட்சி கர்த்தர் வரும் பொழுது தொடங்குகிறது. இது எங்கு நடக்கும், இதில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்தும் நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சில போதகர்கள் சொல்றாங்க 1000 வருட அரசாட்சி பூமியில இருக்காது, இது ஆகாயத்தில் இருக்கும்னு ஒரு சிலர் சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கும்னு ஒருத்தர் சொல்றாங்க. இந்த 1000 வருட அரசாட்சி எங்கு இருக்க போகிறது, அது எப்படி இருக்க போகிறது அப்படின்றத ஒரு சில வசனங்களை கொண்டு இன்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ முதலாவது நமக்கு கர்த்தர் முன்னாடியே அறிவித்தபடி வசனங்களை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தபடி 3ஆம் உலகப்போர் நடக்கணும். அந்த அழிவின் போது ரோம் நகரம், ரோம ராஜ்யம், அதாவது ஐரோப்பா, யூரோப்பியன் யூனியன், இதில் வந்துட்டு பெரிய அழிவுகள் இருக்கும். அதே போல் இஸ்ரவேல் தேசத்துக்கு பெரிய ஒரு உபத்திரவம் இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தை வளைந்து கொள்கிற அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு அழிவை வந்துட்டு கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். அந்த 2ஆம் வருகையின் போது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர் சாத்தானை பாதாளத்தில் 1000 வருடங்கள் கட்டி அடைக்கிறார் அப்படிங்கிறத 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கிறிஸ்துவுக்கள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதாவது உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்றத பார்த்துருக்கிறோம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவர் இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிறார், அவங்களுடைய உபத்திரவத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும், அதன் பிறகு 1000 வருட அரசாட்சி தொடங்குகிறது. இந்த சீக்வன்ஸ் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பட் இயேசு கிறிஸ்து எங்கு வருகிறார், அவர் பிசிக்கலாக தான் பூமிக்கு வராரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். Job 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து எங்க இருப்பார், அவர் இந்த பூமியின் மேல இருப்பார். அவர் இந்த பூமியிலிருந்து தான் வந்துட்டு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மனிதனாக தோன்றினார், அதே போல அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தார். அவர் உயிர்த்த பிறகு 40 நாள் அவர் காட்சி கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. காட்சி கொடுத்த பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி செல்றப்ப எந்த மலையிலிருந்து அவர் ஏறி செல்கிறார், அவர் ஒலிவ மலையிலிருந்து தான் வந்துட்டு ஏறி செல்கிறார் இல்லைங்களா. அவர் ஒலிவ மலையிலிருந்து ஏறி சென்ற பொழுது அவர் மீண்டும் அப்படியே வருவார் என்கிற தீர்க்க தரிசனங்களும் வந்துட்டு இருக்குது. நம்ம இந்த வசனங்களை வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் மகிமைக்குரிய சரீரத்துலதான் இருந்தார். அவர் உயிர் தெழுந்தப்ப அவருடைய சரீரம் மகிமைக்குரிய சரீரமாக, ஆவிக்குரிய சரீரமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். எம்மாவுக்கு போகிற வழியிலே அந்த சீஷர்களோடு அவர் ஒரு மனிதனை போல நடந்து போனார். ஆனால் அப்பம் பிடும் பொழுது அவர் மறைந்து போனார் என்று எழுதியிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர்கள் ஒரு வீட்டுக்குள்ளார கதவை பூட்டி கொண்டு இருந்த பொழுது அவர் அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளார மகிமைக்குரிய சரீரத்தில் இருந்ததுனால தான் அவரால் வர முடிஞ்சு. அப்பம் பிடும் பொழுது மகிமைக்குரிய சரீரத்தில் இருந்ததுனால தான் அவரால் வந்துட்டு மறைந்து போக முடிஞ்சு. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்கிறது 1 பேதுரு 3:18. அவர் வாழ்ந்தப்ப மாம்சத்துல தான் வாழ்ந்தார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்பொழுது இந்த மகிமைக்குரிய சரீரத்துல இருந்தப்ப கூட அவர் சொல்வது வந்துட்டு என்னது, என்னை பார்த்து ஆவி என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு ஆவிக்கு என்னைய போல வந்துட்டு மாம்சமும் எலும்பும் இராதே அப்படின்ற வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் உயிர்த்தப்ப கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
மாம்சமும் எலும்பும் இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு அவரே வந்துட்டு உயிர்த்த பிறகு சொல்லி இருக்கிறார். இந்த மகிமைக்குரிய சரீரத்துல இருந்துதான் அவர் ஒலிவ மலைக்கு வந்துட்டு ஏறி ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது அந்த தூதர்கள் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு பரலோகத்துக்கு போனப்ப கண்கள் கண்டது என்பதை வாசிக்கிறோம். எல்லா கண்களும் கண்டதா? இல்ல, ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்தார்கள் இல்லைங்களா. கண்கள் காண அவர் பரலோகத்துக்கு போனார், அப்படியே மீண்டும் வருவார் இல்லைங்களா. அப்படின்னா கண்கள் காண, ஒரு சில கண்கள் மட்டும் காண அவர் மீண்டும் வருவார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அவர் வந்துட்டு பிசிக்கலா மக்கள் பார்க்கிறப்பதான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிசிக்கலா மக்கள் பார்க்கிறப்ப அவர் வருவார். எல்லாரும் பார்க்கல, அவர் முதலாம் வரிகளை ஏறி சென்ற பொழுது, அதே போல இரண்டாம் வரிகளை அவர் வரும் பொழுது பாவிகள் அவரை பார்க்க மாட்டார்கள் என்பதை நாம உணரணும். எனக்கு அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்பதை நாம் அறிவோம் இல்லைங்களா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மட்டும்தான் தேவனை பார்க்க முடியும். இரண்டாம் வருகையின் போது அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருகிறார். பட் எங்கு வருகிறார்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து கிளம்பி போனாரோ அந்த இடத்துக்கு தான் அவர் மீண்டும் வருகிறார் என்று வேதம் சொல்கிறது வந்துட்டு. அதே போல இந்த 12வது வசனத்துல கூட, இப்ப நம்ம வாசித்த வந்துட்டு அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல 12வது வசனத்துல கூட, ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர் ஒலிவ மலையிலிருந்து தான் மேலே ஏறி சென்றார். மீண்டுமாக அவர் ஒலிவ மலைக்கு தான் மீண்டும் திரும்பி வருகிறார் என்கிறது வசனங்கள். வாசிக்கலாம் ஜக்கரியா 14:4-5. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமென். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கர்த்தர் எப்படி வருகிறார்? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் என்று எழுதியிருக்கிறது 4வது வசனத்துல. ஜக்கரியா 14:4 அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒலிவ மலையிலிருந்து தான் மேலே அவர் ஏறி சென்றார் என்கிறத அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல வாசிச்சோம். மீண்டுமாக ஒலிவ மலைக்கு தான் அவர் மீண்டும் வருகிறார். அதாவது இந்த பூமிக்கு தான் அவர் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இரண்டாம் வருகையின் போது பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். ஒலிவ மலைக்கு தன்னுடைய பரிசுத்தவான்களோட கூட தான் வந்துட்டு வர்றார். உயிர்த்தெழுகிற பரிசுத்தவான்களை, இந்த பூமியில இருக்கிற பரிசுத்தவான்களையும் மேகங்கள் மேல சேர்த்து கொண்டு நேரா எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவோட எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எருசலேம் நகரத்துல இருக்கிற ஒலிவ மலைக்கு தான் இவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். இந்த ஒலிவ மலையில எதுக்காக போறோம்னு சொன்னா, அதுக்கு நிறைய பர்பஸஸ் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு, அங்க இஸ்ரவேல் மக்கள் பெரிய ஒரு உபத்திரவத்துல இருக்கிறாங்க, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பர்பஸ். ரெண்டாவது பர்பஸ் வந்துட்டு, எருசலேம் தான் 1000 வருட அரசாட்சியின் தலைநகரமாக இருக்கிறது. சோ தலைநகரத்துல இருந்து தான் ஆட்சியை வந்துட்டு தொடங்க முடியும். அதனால பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவுடனே கூட அங்க ராஜாக்களாக ஆசாரியார்களாக இருக்கிறார். முதலாவது பரிசுத்தவான்களை உயிர்த்தெழ செய்கிறார். உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களும் கர்த்தரோடு வந்துட்டு மேகங்கள் மேல சேர்ந்துக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் கர்த்தரோடு புறப்பட்டு போவது வந்துட்டு எருசலேம் நகரத்துக்கு கர்த்தர் பிசிக்கலாவே வராரு அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவா வசனங்களை கொண்டு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த ஆட்சி எங்கு நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 வாசிப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். ஆமென். உயர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் சொல்கிற வசனம்தான், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. எங்கே அரசாளுவோம்? பூமியிலே அரசாளுவோம் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் சொல்றது போல இந்த ஆட்சி வந்துட்டு பரலோகத்திலேயோ ஆகாயத்திலேயோ கிடையாது, இது பூமியில தான் இந்த 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. இப்ப வேணா
நம்ம உடம்புல வந்துட்டு சில நிறை குறைகள் வந்துட்டு இருக்கலாம். பட் இந்த 1000 வருட அரசாட்சியில ஒருவருக்கும் நோய் நொடி இருக்காது, வியாதிகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, கட்டுக்கள் வந்துட்டு எதுவுமே இருக்க போறது கிடையாது. 100 வயது சென்ற கிழவனும் இளைஞன் என்று எண்ணப்படுவான் என்று மாம்சத்துல இருக்கிறவங்களை பார்த்தே கர்த்தர் பேசியிருக்கிறார். மாம்சத்துல இருக்கிற மனிதர்களுக்கே 100 வயது சென்றாலும் இளைஞன் என்று எண்ணப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. பட் நாம ஆவிக்குரிய சரீரத்துல, மகிமைக்குரிய சரீரத்துல இருக்க போகிறோம். கர்த்தரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்கிறது வேதம். நம்ம அவருக்கு ஒப்பா இருப்போம்னு சொன்னாக்க மகிமைக்குரிய சரீரத்தோட தான் நம்ம கர்த்தரையை போய் பார்க்க போறோம். மேகங்கள் மேல ஒரு நிமிடத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது மகிமைக்குரிய சரீரத்துல தான் அவரை சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு இந்த பூமியில ஆட்சி தொடங்குறது, அது இந்த பூமிக்குரிய ஆட்சி தான் வந்துட்டு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில தான் ஸ்தாபிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான வசனத்தை பார்த்துட்டோம். மத்தேயு 5:5 வாசிப்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் பரலோகத்துக்கு போறேன், பரலோகத்துக்கு போறேன்னு அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்கிறது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. நாம என்றென்றைக்கும் சுதந்திரிக்க போறது பூமி தான். பரலோகத்தில் இருக்கும் கர்த்தர் பூமிக்கு தான் புறப்பட்டு வருகிறார். நாம பரலோகத்துக்கு போக போறது கிடையாது, பூமியை சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. முதலாவது காரியம் வந்துட்டு 1000 வருட அரசாட்சி பூமியில தான் நடக்குது. அதன் பிறகும் வந்துட்டு பூமியில தான் கர்த்தர் இருக்கிறார். பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு பூமிக்கு தான் வருகிறது. அந்த பரம எருசலேம்ல கர்த்தரும் இருப்பார், அவருடைய பிள்ளைகளும் இருக்க போறாங்க. அந்த பரம எருசலேம் பூமிக்கு தான் புறப்பட்டு வருகிறது. அது 1000 வருடம் முடிந்த பிறகுதான் பரம எருசலேம் வருகிறது. சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. பாக்கியவான்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த பூமி என்றென்றைக்கும் பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதியிலே ஆதாமை சிருஷ்டித்த பொழுது இந்த பூமியை ஆண்டுகொள் என்றுதான் கர்த்தர் கொடுக்கிறார். 1 அதிகாரத்துல ஆதியாகமத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியை ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த பூமியை சுதந்திரிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த வாழ்க்கையில கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். கர்த்தருடைய வசனங்களின்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடு எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 37:9-11 வாசிப்போம். தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும், தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை. சங்கீதம் 37 தானே வாசிக்கிறீங்க, அதுல 9-11. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இறான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். இதுல வந்துட்டு கடைசி காலங்கள்ல நடக்க போறதை வந்துட்டு தாவீது வந்துட்டு எழுதியிருக்கிறான். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இப்படிப்பட்ட காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். 3 உலகப்போர் வரும் பொழுது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்ப கர்த்தர் வர்றாருன்னு தெரியும், பட் நீங்க காத்திருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய செயல்கள்ல வந்துட்டு நீங்க காத்திருக்கிறீங்களா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். இவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறது. 11 வசனத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து என்று எழுதி இருக்கிறது. நம்ம பூமியை சுதந்திரிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அதனால 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில தான் ஸ்தாபிக்கப்படும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல மகிமைக்குரிய சரீரத்தை பெற்று கர்த்தரோடு சேர்ந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். இதே சங்கீதம் 37:22-29. 22:29. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஆமென். ஆமென். ஒரே அதிகாரத்துல 4 வசனங்கள் எழுதி இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சங்கீதம் 37 மட்டும் படிச்சீங்கன்னா ஒரே அதிகாரத்துல 4 வசனங்கள். 22 வசனம் வாசித்தோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
என்று வேதம் சொல்கிறது. 29வது வசனத்துல நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள். என்றைக்கும் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம என்றென்றைக்கும் இருக்க போகிறது, எட்டானலா இருக்க போகிறது, இந்த பூமியிலே வாசமா இருக்க போகிறோம் நீதிமான்களா இருக்கிற பட்சத்துல. இப்ப இந்த 4 வசனங்களை 9வது வசனம், 11வது வசனம், 22வது வசனம், 29வது வசனம், இந்த 4 வசனங்கள்லயுமே நம்ம என்றென்றைக்கும் சுதந்திரிக்க போறது பூமியை தான் சுதந்திரிக்க போறோம். ஏன்னா 1000 வருட அரசாட்சி மட்டுமில்ல, அதுக்கு பின்னாடி வரப்போகிற இந்த புதிய வானம் புதிய பூமி பரம எருசலேம் பூமிக்கு இறங்கி வருகிறது. அந்த பூமியில இருக்கிற பரம எருசலேமுக்குள்ளாரதான் நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரோடு வாசம் செய்ய போகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏசையா 60வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். ஏசையா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் கொடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் கொடிகளும் என்று எழுதியிருக்கிறது. நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்களா, என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் கொடிகளாய் இருப்பார்கள். இன்னைக்கு இந்த சரீரத்துல ஒரு 70, 80, 90 ஆண்டுகள் வந்துட்டு வாழலாம். கர்த்தர் கொடுக்க போகிற அந்த மகிமைக்குரிய சரீரத்துல நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாக்க, கர்த்தர் 2 வருகையில வரும் பொழுது தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு மகிமைக்குரிய சரீரத்தை கொடுக்கிறார். மரித்த பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அவர் அந்த உடல்களை வந்துட்டு மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. அந்த மகிமைக்குரிய சரீரத்துல, ஆவிக்குரிய சரீரத்துல என்றென்றைக்கும் பூமியை நாம் சுதந்திரிக்க போகிறோம். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில தான் ஸ்தாபிக்கப்படுது. அதன் பிறகும் இந்த பூமியில தான் நம்ம கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகம 1 28வது வசனம் வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பொழுது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படிங்கிறார். பூமி அவர்களுக்காக, மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. பழுகி பெருகி பூமியை நிரப்பணும்ன்றாரு. இன்னைக்கு வரைக்கும் பூமி நிரம்பவே இல்லை. பூமியில இருக்கிற என்டையர் 800 கோடி பாப்புலேஷனை ஒரே ஒரு சிட்டியில வந்துட்டு நம்ம வந்துட்டு குடி வைக்க முடியும். இதுதான் சயின்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறது. பூமியில இருக்கிற 800 கோடி மக்களையும் கொண்டு வந்து சென்னை போன்ற ஒரே ஊர்ல வந்துட்டு குடி வைக்க முடியும்னு சொல்லி சயின்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுக்குது. பூமியை அவ்வளவு பெரிதாக தான் கர்த்தர் வந்துட்டு படைத்திருக்கிறார். பூமியில வந்துட்டு 1000 வருட அரசாட்சியின் போது அப்பொழுது சாத்தான் இருக்க மாட்டான். வலு சிறப்பத்தை வந்துட்டு கர்த்தர் தள்ளி அடைச்சிடறாரு. அந்திகிறிஸ்து இருக்க மாட்டான். அந்திகிறிஸ்துவை தூக்கி கர்த்தர் வந்துட்டு அக்கினி கடலிலே போடுகிறார். இந்த பூமியில வந்துட்டு நீதி வந்துட்டு நீதியான ஒரு ஆட்சி இருக்கும். அப்பொழுது மக்கள் பழுகி பெருகுவார்கள். ஆபிரஹாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் 1000 வருட அரசாட்சியில தான் நிறைவேற போகிறது. உன்னுடைய சந்ததி வந்துட்டு கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் இருக்கிறது. வானத்து நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா மில்கிவே கேலக்சியில மட்டும் 1 trillion நட்சத்திரங்கள் வந்துட்டு இருக்குது. வெறும் மில்கிவேல மட்டும் 1 trillion வந்துட்டு இருக்குது. இன்னும் வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு 1 trillion தொடவே கிடையாது. ஸோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வேதம் முன்னதாகவே ஆதி ஆகமத்திலே வந்துட்டு எழுதியிருக்கிறது. இது நடக்க போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. ஏன்னா அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில கவர்மெண்ட் சொல்ற அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. கருத்தடை போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. கர்த்தர் பூமியில இருக்கிறார். ஒரு நீதியான சமாதானமான ஆட்சி பூமியில இருக்கிறது. மக்கள் எல்லோரும் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வார்கள். புறஜாதிகள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பூமியானது வந்துட்டு முழுவதுமா கர்த்தருடைய பிள்ளைகள்னால நிரப்பப்பட போகிறது. சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு நீங்க சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டவர்களை கம்பேர் பண்ணீங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கூட்டம் ரொம்ப சின்னோண்டு இருக்கும். என்னைக்கு வேணா நீங்க நினைக்கலாம் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்கன்னு சொல்லி. 1000 வருட அரசாட்சி வரப்போகிற போது ஏற்றுக்கொண்ட கூட்டம் மிகவும் பெரிதா இருக்க போகிறது. அந்த கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல இருக்க போகிற அந்த நீதிமான்களோட கம்பேர் பண்றப்ப இந்த அநீதி செய்தவர்களுடைய கூட்டம் ரொம்ப ரொம்ப சொற்பமாயிருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எப்படி வந்துட்டு சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராரே போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க போகிறார்கள். இது நடக்க போற காலகட்டம். இது 1000 வருட அரசாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம்
பதினைந்தாம் வசனம் வாசிப்போம். ரெவலேஷன் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். ஆமென். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். இதுல ஏழாம் தூதன் மொத்தம் ஏழு எக்காலங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. இந்த ஏழாம் தூதன் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது என்ன நடக்குது? உலகத்தின் ராஜ்யங்கள், அதாவது பூமியின் ராஜ்யங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களா மாறுகின்றது. எப்பொழுது? இரண்டாம் வருகை நடக்குது. இந்த ஏழாம் எக்காலத்தின் முடிவில் வந்துட்டு இரண்டாம் வருகை நடக்குது. இந்த இரண்டாம் வருகையின் போது வந்துட்டு இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களா மாறுகிறது. அப்படின்னா இந்த 1000 வருட சாட்சி எங்க தொடங்குது? பூமியில தான் தொடங்குதுன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சாட்சியாக எடுத்து கூறுகிறது. தானியேல் 2:34 முதல் 35 வசனங்களை வாசிப்போம். Daniel chapter 2 verses 34 to 35. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஆமென். 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 தானியேல் 2:34 நபுக்கட்நேச்சர் ராஜா வந்துட்டு ஒரு சொப்பனம் காண்கிறான். அதுல ஒரு பெரிய சிலை இருக்குது. அதை பத்திலாம் நம்ம பல முறை பேசி இருக்கிறோம். ஆனா இதுல கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. இது இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையில வந்துட்டு பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி நொறுங்கி போகும் அப்படின்றத கர்த்தர் வந்துட்டு இந்த சொப்பனத்தின் மூலமாக காண்பித்திருக்கிறார். அந்த சிலையில தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வெண்கலம் இருக்குது, இரும்பு இருக்குது, களிமண் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களை கத்தர் எப்படி உடைத்து போடுகிறார் அப்படின்றத வந்துட்டு இப்ப நம்ம வாசித்தோம். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது பாதங்களில் மோதி, அந்த கடைசி ராஜ்யம் ரோம ராஜ்யம் அதன் பாதங்களில் மோதி அதை நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்கிறது. மேலும் இந்த கல் என்ன பண்ணதுன்னு பாருங்க, சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. 35வது வசனம் இப்படிதான் முடியுது. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி, பர்வதம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம், பர்வதம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம், ஒரு பெரிய பர்வதமாகி எதை நிரப்புகிறது? பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த பூமியில கர்த்தருடைய ராஜ்யம் வந்துட்டு முழுமையாக இருக்கும் என்பதை வந்துட்டு இந்த வசனங்களும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும் பழைய ஏற்பாடா இருக்கட்டும், முழுவதும் வேதம் முழுமையா வந்துட்டு கர்த்தருடைய வருகையின் போது அவருடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. எரேமியா 23:5 வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமென். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். யார் இந்த தாவீதின் கிளை? இயேசு கிறிஸ்துவானவர் தான் தாவீதின் நீதி உள்ள கிளையா இருக்கிறார். அவர் ராஜாவாய் இருந்து என்று இந்த வசனம் சொல்லுது. அப்ப அவர் எங்க ராஜாவா இருப்பாரு? முதலாம் வருகையில அவர் ராஜாவா வந்துட்டு யாரும் வந்துட்டு ஆக்கல இல்லைங்களா. பட் 2 வருகையில அவர் ராஜாதி ராஜா என்று எழுதி இருக்கிறது. அவர் ராஜாவா இருந்து எங்கே வந்துட்டு நீதியை நடப்பிப்பார்? பூமியிலே என்று இந்த வசனம் சொல்கிறது. அவர் ராஜாவா இருந்து பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். 1000 வருட சாட்சி இந்த பூமியில தான் நடக்க போகிறது. நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையா இருந்தோம்னாக்க, இன்னைக்கு நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடாமா பரம காரியங்களை தேடணும்னு சொன்னா பூமி உங்களுக்கு சொந்தமா இருக்கும். இன்னைக்கு பூமியை தேடினாக்க பூமியை சுதந்திரிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடக்கூடாது, நம்ம பரம காரியங்களை தான் தேடணும்னு கர்த்தர் சொல்றாரு. பரம காரியங்களை தேடினீங்கன்னா பூமி உங்களுக்கு சொந்தமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 2:2-3 வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து
நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனம் வந்துட்டு ஆரம்பிக்குது இல்லைங்களா. கடைசி நாட்களில், எண்ட் ஆஃப் டேஸ்ல வந்துட்டு என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆலயம் கிடையாது. நிறைய பேர் இதை தவறா வாசிச்சு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயம்னு அவர் சொல்லல, ஆலயமாகிய பர்வதம். பர்வதம் என்றால் ராஜ்யம். அவருடைய ராஜ்யமே ஆலயத்தை போல இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. அநேகர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் அப்படின்லாம் எருசலேம்ல கட்டப்படும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க ஆலயம் என்று எழுதப்படாமல் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களில் கொடுமுடையில் ஸ்தாபிக்கப்படும். அதாவது பூமியில இருக்கிற எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் கர்த்தருடைய ராஜ்யமே வந்துட்டு பெரிதான ராஜ்யமாயிருக்கும். இந்த ராஜ்யமே ஆலயத்தை போல இருக்கும். அதுல வந்துட்டு கர்த்தரை நமக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று எழுதியிருக்கிறது. மூன்றாவது வசனம் கடைசியில, எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எங்கிருந்து? பூமிக்குரிய எருசலேம் தான். ஜக்கரியா 2:12 படிச்சு பார்த்தீங்கன்னா, எருசலேமே கர்த்தர் மீண்டுமாக தெரிந்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. இது பரம எருசலேம் கிடையாது, பூமிக்குரிய எருசலேம் தான். பரம எருசலேம் 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் வரல. பரம எருசலேம் பரலோகத்துல தான் இருக்குது. அது 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகுதான் பரம எருசலேம் பூமிக்கு இறங்கி வருகிறது. முதலாவது இந்த 1000 வருட அரசாட்சியில வந்துட்டு பூமிக்குரிய எருசலேமிலிருந்து தான் கர்த்தரின் வசனம் வெளிப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் கொடுக்க போகிற புதிய வெளிப்பாடுகளும் நமக்கு இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு தேவனுடைய வார்த்தைன்னு இன்னைக்கு பைபிளை கையில வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. பட் கர்த்தர் பூமிக்கு வந்த பிறகு நமக்கு கர்த்தருடைய வேதம் இன்னும் அதிகமாகவே வெளிப்படும். கர்த்தர் பேசுவது எல்லாமே வேதம் தான் நமக்கு இல்லைங்களா. அவர் பூமிக்கு வந்த பிறகு கர்த்தரின் வசனம் எங்கிருந்து வெளிப்பட போகிறது? அது எருசலேமிலிருந்து வெளிப்படும்னு சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறார். இதே வசனம் மீக்காவில இருக்குது. மீக்கா 4:2 வாசிப்போம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். ஆமென். இந்த வசனம் அதே தான் சொல்லுது. ஏசையா 2:2 மீக்கா 4:1 ஒரே வசனம் தான். கடைசி நாட்களில் என்று எழுதியிருக்கிறது. கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயம் கிடையாது, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். சோ கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம். கர்த்தருடைய ராஜ்யம் வந்துட்டு பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும் என்று இந்த 2 வசனங்களையும் எழுதியிருக்குது. எரேமியா 3:17 வாசிப்போம். ஜெரமியா 3:17. அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். ஆமேன். 1000 வருட அரசாட்சியில புறஜாதிகள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. அக்காலத்திலே, எக்காலத்திலே? கர்த்தர் வந்துட்டு இந்த பூமிக்கு வந்த அந்த சமயத்துல, அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனமா எப்ப இருக்கும்? கர்த்தர் வந்த பிறகுதான் கர்த்தருடைய சிங்காசனமாக எருசலேம் இருக்கும். சகல ஜாதியாரும், சகல ஜாதியாரனா புறஜாதிகளை குறிக்கிற வசனம் தான் இது. சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமும் அதனிடமாக சேர்வார்கள். கர்த்தருடைய நாமம் என்றால் இயேசு. இயேசுவின் நிமித்தம் அவர்கள் வந்துட்டு எருசலேமிடம் சேர்ந்து கொள்வார்கள். யூத ஜனங்களோடு அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். புறஜாதிகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வசனம் தெளிவாகவே நமக்கு விளக்கி சொல்கிறது. ஜெகரியா 8:3 வாசிப்போம். நான் சீயோன் இடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் நடுவிலே கர்த்தர் எப்பொழுது வாசம் பண்ண போகிறார்? 2 வருகையின் போது, 1000 வருட அரசாட்சியின் போது
கர்த்தர் எருசலேமின் நடுவே வாசம் பண்ணுவார். எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும். எருசலேமை மீண்டுமாக கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிற காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் 1917 எருசலேமை கர்த்தர் இஸ்லாமியர்களிடமிருந்து விடுவித்தார். 1948 அவங்களுக்கு சுதந்திரத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். 1967 எருசலேம் மீண்டுமாக இஸ்ரவேல் மக்களுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு வந்துச்சு. இந்த 3 ஆண்டுகளும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆண்டுகளா இருக்கிறது. 1517 முதல் 1917 வரைக்கும் 400 ஆண்டுகள் ஆட்டமன் எம்பையர், ஆட்டமன் கலிஃபேட் அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழே தான் எருசலேம் இருந்துச்சு. இதை கர்த்தர் வந்துட்டு இங்கிலாந்து மூலமா வந்துட்டு விடுவிச்சது 1917. அந்த வருஷமே பால்ஃபர் டெக்ளரேஷன் போட்டு இவர்களுக்கு நாங்கள் இந்த பூமியை கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பால்ஃபர் டெக்ளரேஷன் வந்துச்சு. 1948 இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கட்டளையிட்டார். 1967 வரைக்கும் ஜோர்டான் என்கிற நாட்டின் கையில தான் அந்த கிழக்கு எருசலேம், ஈஸ்ட் ஜெருசலேம் இருந்துச்சு. அதையும் இவர்கள் மீட்டு எடுத்தது 1967. மீண்டுமாக கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. எருசலேமை வாசிக்கலாம். ஜக்கரியா 2:12. கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். இந்த திரும்பவும்ன்ற வார்த்தையை வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்பவும், மீண்டுமாக எருசலேமை தெரிந்து கொள்வார். அவர் எருசலேமை வந்துட்டு அவர் தள்ளிவிடவில்லை என்பதை பார்க்கிறோம். மீண்டுமாக அவர் எருசலேமை தெரிந்து கொள்வார். அதற்கான நிகழ்ச்சிகள் தான் 1917, 1948, 1967 நடந்த காரியங்கள். ஆயிரம் வருட அரசாட்சியில் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் ராஜாதி ராஜாவாக அவர் எருசலேமிலிருந்து ஆட்சி செய்வார் அப்படிங்கிறத நம்ம வாசித்தோம். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இவர்கள் மகிமைக்குரிய சரீரத்தில் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இவர்களும் கர்த்தரோடு சேர்ந்து ஆட்சி செய்வார்கள் என்கிற வசனங்களையும் வாசித்து பார்த்தோம். 2 வருகையில் இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாம்சத்தில் இருப்பார்கள். இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுதான் விசுவாசிக்கிறாங்க. ஜக்கரியா 12:10 அப்படிதான் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 அப்படிதான் சொல்லுது. அதே போல மத்தேயு 24 அதே தான் சொல்லுது. இவர்கள் கண்டுதான் விசுவாசிப்பார்கள். கண்டு விசுவாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் இல்லை. இவர்கள் ராஜ்யத்தின் பிரஜைகளாயிருந்து இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். புறஜாதிகள் மாம்சத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். பட் கர்த்தர் வருவதற்கு முன்னாடி ஒரு பங்கு அழியும். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள்ல அவங்களும் வந்துட்டு அழிவாங்க. கீழ்ப்படியாத யூதர்களும் அழிவாங்க. புறஜாதிகள்லையும் ஒரு பங்கு வந்துட்டு அழிவு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு எழுதி இருக்கிறார். இந்த 3 கூட்டத்திலையும் இஸ்ரவேலருக்குள்ளாரையும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாரையும் புறஜாதிகளுக்குள்ளாரையும் வந்துட்டு ரொம்ப துன்மார்க்கமாய் நடக்கிற ஒரு கூட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த துன்மார்க்கமான கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு அழிவை கொண்டு வராரு. அதன் பிறகு கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு அவர் வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 வாசிப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆமென். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற பட்டம் தான் நம்முடைய கர்த்தருக்கான பட்டம். ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தாவாக அவர் இருந்து இந்த பூமியிலே அவர் ஆட்சி செய்வார். எங்கிருந்து ஆட்சி பண்ணுவார்? எருசலேமிலிருந்து அவர் ஆட்சி பண்ணுவார். எருசலேமை மீண்டுமாக தெரிந்து கொள்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பட் அவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட கூட்டமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு நம்மை எப்படி மாற்றுவார்? இயேசு கிறிஸ்து வருகையின் போது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் மாற்றுவார். அதுக்கு மகிமைக்குரிய ஒரு சரீரம் தேவை. இதை பத்தி தான் 1 தெசலோனிக்கர் 4:1, 1 கொரிந்தியர் 15 வந்துட்டு மகிமைக்குரிய சரீரம் அவர் கொடுக்கிறாருன்றத குறிப்பா 1 கொரிந்தியர் 15 இந்த சரீரத்தை பத்தி ரொம்ப டீட்டெயில்டாவே எழுதியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 ஏற்கனவே வாசித்தோம். எங்கள் தேவனுக்கு முன்பாக
எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நம்ம எப்படி இருக்க போறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்ம இருக்க போகிறோம்? பூமியிலே நம்ம அரசாட்சியை வந்துட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்து நாம் பூமியிலே அரசாடுவோம் என்கிறது வேதம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். நம்ம எல்லோருமே வந்துட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்க போகிற காலகட்டம் ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. பூமிக்குரிய காரியங்களை நாம் தேடாமல் நம்ம கர்த்தருக்குரிய காரியங்களை தேடணும்னு சொன்னாக்க இந்த பூமி நமக்கு சொந்தமா இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். கர்த்தர் எப்படி வருகிறார்? ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இது ரகசிய வருகைக்கான வசனம் கிடையாது, 2 வருகைக்கான வசனமா இருக்கிறது. சோ 2 வருகையிலே கர்த்தர் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாரே ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகணும். ஏன்னா ராஜா வராருன்னு சொன்னா ராஜாவை போய் வரவேற்கணும். நம்ம உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல கர்த்தரோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோம். அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்ம கர்த்தரோடு கூட மேகங்கள் மேல சேர்ந்துகிட்டு எங்க போறோம்? நம்ம ஒலிவமலைக்கு போறோம்னு சொல்லி ஏற்கனவே ஜக்கரியா 14:4 நம்ம வாசித்து பார்த்தோம். சோ மேகங்கள் மேல வந்துட்டு கர்த்தரோடு கூட, அதுபோல உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கூட வந்துட்டு நம்ம சேர்ந்துக்கிறோம். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு நம்ம எருசலேமுக்கு ஒலிவமலைக்கு போறோம். அங்க வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலையில இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தரை கண்டு அவர்கள் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவரை கண்டு விசுவாசிப்பதனால அவர்களுக்கு மகிமைக்குரிய சரீரத்தை கர்த்தர் கொடுக்கல. இந்த பூமியில வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுது. அதனால அவர் இஸ்ரவேல் மக்களை வந்துட்டு மாம்சத்திலே வைத்திருக்கிறார். அவர்கள் அவரை கண்டு மனம் திரும்புகிறார்கள். அவர்கள் மூலமா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பரவும் என்கிற வசனத்தையும் நம்ம வாசித்தோம். 1 கொரிந்தியர் 15:51-53 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி இக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது கர்த்தர் வருவார் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? கடைசி காலத்தை பத்தி நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 அந்த 7 எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த பூமியின் ராஜ்யங்கள், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களா மாறின என்று எழுதியிருக்கிறது. இங்கேயுமே கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். நம்முடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்படும். எப்படி? எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோருடைய உடல் தான் அழிஞ்சு போயிடுச்சே, எப்படி அழிவில்லாதவர்களாய் இவங்க எழுந்திருப்பாங்க? கர்த்தர் வந்துட்டு நமக்கு மீண்டுமா ஒரு பெட்டரான ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். இந்த பூமிக்குரிய ஒரு சரீரமா இல்லாம வந்துட்டு இது ஆவிக்குரிய ஒரு சரீரமாக, மகிமைக்குரிய ஒரு சரீரமா இருக்கிறது. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இந்த உடல் சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்கிறது வேதம். இந்த அழிவுள்ள உடல் வந்துட்டு அழியாத உடலை போல வந்துட்டு மாறும்.
சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் வந்துட்டு சாகாத ஒரு சரீரமாக மாறும். சாவாமை என்கிற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. இம்மார்டாலிட்டி அப்படின்றதான் கர்த்தர் வந்து நீங்க சொல்கிறார். சாவாமை உடைய ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு வந்துட்டு இவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்றும் வேதம் சொல்கிறது. கர்த்தர் வரும்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் கொடுக்கப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:7 வாசிப்போம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். மேகங்களுடனே அவர் வருகிறார், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவரை கொலைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் இல்லைங்களா. மேகங்களுடனே 2 அவர் வரும்பொழுது யார் அவரை பார்ப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை காண்பார்கள், அவரை பார்த்து புலம்புவார்கள். எதுக்காக புலம்புறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சக்கரியா 12:10 வாசிப்போம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்திரை என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆமென். காரணம் இங்க இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 அவர்கள் புலம்புவார்கள், துக்கிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. பட் எதுக்காக, யாருக்காக புலம்புவார்கள்? எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று கர்த்தர் வந்துட்டு பேசியிருக்கிறார். அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, குத்தின கர்த்தரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள், எனக்காக என்னை நோக்கி பார்த்து என்று கர்த்தர் வந்துட்டு ஒரே வசனத்துல 3 எழுதியிருக்கிறார். என்னை நோக்கி பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்காக புலம்பி, எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். ஸோ கர்த்தரை பார்க்கும் பொழுது, கர்த்தரை பார்க்கும் பொழுது அவர்கள் எங்களோட மேசியாவை, எங்களுடைய இரட்சகரை, எங்களுடைய கடவுளை நாங்களே கொன்னுட்டோமா அப்படின்னு சொல்லி அவர்கள் துக்கிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறார். எப்படி புறஜாதிகளுக்கு இரக்கம் பாராட்டினாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். எப்படி அவர் உயிர் தெழுந்த அவர் சிலுவை மரணம் உட்படும் வரைக்கும் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருந்துச்சு, அவர் உயிர் தெழுந்த பிறகு சகல ஜாதிக்கும் போங்கன்னு சொல்லி புறஜாதிகளுக்கு இரக்கம் பாராட்டினார். அதே போல வந்துட்டு அவர் 2 வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கண்டுதான் விசுவாசிக்கிறாங்க. கண்டு விசுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் கிடையாது. அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க, ஆனா மனம் திரும்பியவர்களா இருக்கிறாங்க. மாம்சத்துல அவங்க மனம் திரும்பியவர்களா இருந்தது 2 ஒண்ணு, ஆபிரஹாமின் சந்ததி வந்துட்டு இந்த பூமியில எப்படி இருக்கணுமா? கடற்கரை மணலை போல இருக்கணும், வானத்து நட்சத்திரங்களை போல வந்துட்டு இருக்கணும். அதுக்காக சந்ததியை உருவாக்குறதுக்காக கர்த்தர் இவர்களை மாம்சத்திலே வச்சிருக்கிறார். 2 புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதற்காகவும் கர்த்தர் வந்துட்டு இந்த இஸ்ரவேலரை பயன்படுத்துகிறார். இந்த 2 அவங்களுக்கு மகிமைக்குரிய சரீரத்தை கர்த்தர் கொடுக்கல. புறஜாதிகளும் மாம்சத்துலதான் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஜக்கரியா 14:16 வாசிப்போம். சக்கரியா 14:6. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். ஆமென். ஜக்கரியா 14 கர்த்தருடைய 2 பற்றினதுதான். முதல் 5 படிச்சு பார்த்தீங்கன்னா 2 பத்தி இருக்கும். அப்பொழுது யூதர்களுக்கு விரோதமா, எருசலேமுக்கு விரோதமா அநேக இஸ்லாமிய தேசங்கள் வந்திருக்கும். அவர்களை கர்த்தர் தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறார்னு 12 எழுதியிருக்கும். ஆனா இந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றார்னா, எல்லாரையும் நான் தண்டிக்க மாட்டேன், ஒரு கூட்டத்தை மீதியாய் வைக்கிறேன்னு சொல்லி சொல்றார். எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும், எல்லா ஜாதிகள்னா புறஜாதிகள், புறஜாதிகளில் மீதியான யாவரும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் எல்லா புறஜாதிகளையும் இங்க அழிக்கல. எருசலேமுக்கு விரோதமாக இஸ்லாமிய கூட்டம் ஒண்ணு வருது, அவர்களில் எல்லாரையும் அவர் அழிக்கல, மீதியாக ஒரு கூட்டத்தை வைக்கிறாரு. பட் அந்த மீதியா இருக்கிற கூட்டம் மனம் திரும்புமான்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்பும் என்று இந்த வசனம் சொல்லுது. மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அவங்க மனம் திரும்பி அவங்க வருஷா வருஷம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. புறஜாதிகளும் மாம்சத்தில் இருப்பாங்க, ஆனா அவர்கள் மனம் திரும்பியவர்களாக, குறிப்பா இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்திருந்த
இந்த கூட்டத்தார் இவர்களில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வந்துட்டு சங்கரிக்கிறார், ஒரு கூட்டம் மீதியாய் விடப்படும். அந்த மீதியாய் விடப்பட்ட இந்த புறஜாதிகள் இவர்கள் மனம் திரும்பியவர்களாக மாம்சத்துல இவர்களும் இருப்பார்கள். இவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால இவர்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று எண்ணப்படும். விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி தான். இந்த புறஜாதிகளும் மனம் திரும்பும் பொழுது இவர்களும் விசுவாசத்தின் மூலமா ஆபிரகாமின் சந்ததியா வந்துட்டு உருமாறுறாங்க. இவர்களும் கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆபிரகாமின் சந்ததியா இந்த பூமியை பரிசுத்தவான்களால இவர்கள் நிரப்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசையா 66:18-19 வாசிப்போம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஆமென். ஆமென். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். எருசலேமுக்கு விரோதமாக நான் சகல ஜனங்களையும் கூட்டுவேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். சக்கரியால வந்துட்டு எருசலேமுக்கு விரோதமா கூட்டுவேன்னு இருக்கிறார். இங்கே அதே தான் சொல்றாரு. நான் சகல ஜாதியார் சகல புறஜாதிகளையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். எப்பொழுது? இரண்டாம் வருகையின் போது கர்த்தருடைய மகிமையை மட்டும் பார்ப்பாங்க, கர்த்தரை பார்க்க மாட்டாங்க. அந்த மகிமையை மட்டும் இவர்கள் பார்ப்பார்கள். என்ன மகிமைன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக உங்களை முற்றிலுமாக அழித்து விடலாம்னு சொல்லி வரும்பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவே வந்து நின்று எருசலேமை காப்பாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு அவர் காப்பாற்றுகிறார். அந்த மகிமையை அவர்கள் காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை, இந்த தப்பினவர்கள் என்ற வார்த்தையை கவனிச்சுக்குங்க. புறஜாதிகள் எல்லாரும் மறிக்க போறது கிடையாது. ஒரு கூட்டத்தை கர்த்தர் சங்கரிக்கிறார். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமல் இருக்கிற நாடுகளாகிய தர்ஷீஷுக்கும் பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் எல்லா தீவுகளுக்கும் அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். சுவிசேஷம் இவர்கள் மூலமா வந்துட்டு பரம்பும். தர்ஷீஷ்ல இந்தியாவும் இருக்குது. தர்ஷீஷ் என்பது இங்கிலாண்டை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆனா தர்ஷீஷின் பாலசிங்கங்கள் என்று எசேகியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. தர்ஷீஷின் பாலசிங்கங்களில் இந்தியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, கனடா இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, அந்த சவுத் ஆப்பிரிக்கா போன்ற காலனிஸ் ஆஃப் இங்கிலாந்து அது தர்ஷீஷோட சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஜாதிகள்னா புறஜாதிகள். இவர்கள் தப்பி ஓடினவர்கள். கர்த்தருடைய வருகையின் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்திருந்த ஒரு கூட்டத்தில் தப்பினவர்கள் இவர்கள் கர்த்தருடைய மகிமையை புறஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸோ கர்த்தருடைய வருகையின் போது வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கண்டு விசுவாசிக்கிறார்கள். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பரவும். உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் கிடைக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் இரண்டாம் வருகையின் போது அவர் செய்து முடிக்கிறார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். புறஜாதிகள் மாம்சத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுவிசேஷம் அறிவிக்கப்படும். கூடிய சீக்கிரத்தில் அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். 1000 வருட அரசாட்சி வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. பூமியிலே வந்துட்டு நீதி பெருக பெருக, பரிசுத்தம் பெருக பெருக, சமாதானம் பெருக பெருக மனிதர்களுடைய வாழ்நாள் கூடும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்று கர்த்தருடைய வருகையை தான் குறிக்கிறது. கர்த்தர் வரவழைக்கும் மீதியானவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இதை நல்லா கவனிக்கணும். என வாசிப்போம். யோவேல் 2:31-32 வாசிப்போம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். ரட்சிப்பு எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? மீதியா இருப்பவர்களிடத்தில் மட்டும்தான். கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். எல்லாருக்கும் ரட்சிப்புன்னு கர்த்தர் சொல்லல. துன்மார்க்கரை சங்கரித்து மீதியாய் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். இந்த மீதியாய் இருப்பவர்களிடத்தில் தான் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இது எப்பொழுது? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு கர்த்தர் வந்து சொல்கிறார். ஸோ புறஜாதிகளில் ஒரு கூட்டம் சங்கரிக்கப்பட்டு ஒரு கூட்டத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். யூதர்களில் ஒரு கூட்டம் சங்கரிக்கப்பட்டு ஒரு கூட்டம் அவரை கண்டு விசுவாசிப்பார்கள். கிறிஸ்தவர்கள்லையும் வந்துட்டு கீழ்ப்படியாத கூட்டத்துல ஒரு கூட்டம் சங்கரிக்கப்பட்டு மீதியாய் இருப்பவர்களுக்கு வந்துட்டு
மகிமைக்குரிய சரீரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ துன்மார்க்கரையும் நீதிமான்களையும் கர்த்தர் பிரிக்கிறதா இந்த கடைசி காலம். இதைத்தான் நீங்கள் வந்துட்டு அந்த பதர்களை அவர் எப்படி பிரிக்கிறாருன்றத, விதை விதைக்கிறன் ஓமை, அந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் இருக்கிற ஓமைகளை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த வலை ஓமையிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் அவர் தனித்தனியாக பிரிக்கிறார். அதே போல் பதர்களையும் வந்துட்டு கோதுமை மணிகளையும் அவர் பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஓமைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது 1000 அரசாட்சி இந்த பூமியில தான் நடக்க போகிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக எருசலேமில் அவர் ஆட்சி செய்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அதே போல உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இவர்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மகிமைக்குரிய சரீரத்துல கர்த்தரோடு கூட சேர்ந்து இவர்களும் ஆட்சி செய்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசிப்பதனால இவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். புறஜாதிகளில் ஒரு பங்கு சங்கரிக்கப்பட்டு மீதியாய் இருப்பவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்கிறத இவ்வளவு நேரமா வசனங்கள் மூலமா நம்ம தெளிவா பார்த்தோம். ஜக்கரியா 14:9 வாசிப்போம். ஜக்கரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஆமென். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். எத்தனை கர்த்தர் இருப்பார்? அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருக்கு எத்தனை நாமம்? அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஒரே கர்த்தர், ஒரே நாமம். அவருடைய நாமம் இயேசு என்பதை நாம் அறிவோம். அந்த ஒரே கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ஒரே ராஜாவாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த ஆட்சி வெறும் 1000 தானா? அதோட முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏசையா 9:7 வாசிப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. தாவீதின் சிங்காசனம் என்பது எருசலேமை குறிக்கிறது. அவர் தாவீதினுடைய ராஜ்யத்தையும் எருசலேம்ல வந்துட்டு அவர் திடப்படுத்தி என்ன செய்வாராம்? அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், தி இன்க்ரீஸ் ஆஃப் இஸ் கவர்மெண்ட், கர்த்தத்துவத்தின் பெருக்கம், தி இன்க்ரீஸ் ஆஃப் இஸ் கவர்மெண்ட், அதுக்கு முடிவே கிடையாது. அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. ஸோ அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா எதுக்காக இந்த 1000 சொல்லி கர்த்தர் எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1000 கர்த்தர் தன்னை மனுஷகுமாரனை தான் காண்பிக்கிறார், தாவீதின் குமாரனை தான் காமிக்கிறார். இந்த வசனம் சொல்லுது தாவீதின் சிங்காசனம் என்று இப்போ படித்த வசனத்தில் எழுதியிருக்கு. தாவீதின் குமாரனாக, மனுஷகுமாரனாக 1000 மட்டும் தன்னை வெளிப்படுத்துவார். அதன் பிறகு தன்னுடைய பிதாவின் மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். பிதாவின் மகிமையை வந்துட்டு அவர் வந்துட்டு பின்னாடி வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அதை நம்ம இன்னொரு படிப்பு நிலை வேணா ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 1:32-33 வசனங்களை வாசிப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று வேதம் சொல்கிறது. இத தூதன் தான் வந்துட்டு சொல்றான். பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிற தூதன் தான் சொல்றான், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் குமாரனா, மனுஷகுமாரனை தான் அவர் 1000 அரசாட்சி செய்ய போகிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்கிறது இந்த வசனம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எந்த முடிவுமே இருக்க போகிறது கிடையாது. தன்னை மனுஷனாக, தாவீதின் குமாரனாக கர்த்தர் வெளிப்படுத்தும் காலம் 1000 மட்டும். அதன் பிறகு தன்னுடைய கர்த்தருக்குரிய தன்மையை, தன்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்குரிய தன்மையை, பிதாவுக்குரிய தன்மையை கர்த்தர் வந்துட்டு அதன் பிறகு வெளிப்படுத்துவார் என்றும் வேதம் சொல்கிறது. ஏசையா 11:9 வாசிப்போம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். ஆமென். எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது நடக்க போகிறது 1000 அரசாட்சி. கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அனைவரும் இருப்பார்கள். மாம்சத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது.
ஒரு பெரிய மகிமைக்குரிய ஒரு அரசாட்சியை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஹபாக்கூக்கும் சொல்றான். ஹபாக்கூக் 2:14 வாசிப்போம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதே போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கிறது வேதம். இயேசு கிறிஸ்துவின் இந்த ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் 2 வருகிறார். தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய வருகை இருக்கிறது. அவரை பற்றி கவலை இல்லாம, அவருடைய வருகையை பத்தி கவலை இல்லாம, இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடுறவங்க பூமியை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்பதையும் வந்துட்டு வாசிச்சோம். கடைசியா ஒரு வசனத்தோட நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 9:28 வாசிப்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2 பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2 அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அவரை பற்றிய சிந்தனை இல்லாம, அவருடைய வசனத்திற்குரிய ஒரு பயம் இல்லாம வந்துட்டு நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் வந்துட்டு வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்ற கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய வருகை வந்துட்டு சந்தோஷமா இருக்காது. அது அந்த வருகை வந்துட்டு அவர்களுக்கு கசப்பா இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருப்பவர்கள், அவருடைய வசனத்திற்கு பயப்படுகிறவர்கள், நாம என்ன செய்யணும்னு சொன்னாக்க, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே போல நம்ம இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா இருக்கணும்னு தான் கர்த்தர் வந்துட்டு விரும்புகிறார். ஒரு சின்ன காரியத்துல கூட நம்ம கர்த்தரையோ இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை வந்துட்டு எந்த விதத்திலையும் வந்துட்டு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இடரல் இருக்கக்கூடாது. இல்ல கர்த்தருடைய வசனத்தை ஒரு சின்ன காரியத்துல கூட நம்ம மீறக்கூடாது. சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் நம்ம மாத்திக்கிறதுக்கு இன்னும் அவகாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அதனால பரிசுத்தமா இருக்கிறதுல எல்லா விஷயத்திலையும், என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள், ஒவ்வொன்றும் வந்துட்டு சின்ன காரியத்தை கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தினா கூட நம்ம வந்துட்டு அதை மாத்திக்கிட்டு தான் வந்துட்டு ஆகணும். அவருடைய வழி வந்துட்டு பரிசுத்தமானது என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. 1 Peter 15:15 சொல்கிறது, நம்ம எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா நடக்கையும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்ம வேணா 99% பரிசுத்தமா இருக்கலாம், பட் 100% மாறணுன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இந்த பரிசுத்தம் எப்படி வரும்? 2 Cor 7:1 சொல்கிறது போல, தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவும். தெய்வ பயம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வசனங்களுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுனாக்க, பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த முடியும் என்கிறார் கர்த்தர். இந்த தெய்வ பயத்துக்காக நம்ம கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஜெபிப்போம். 1000 அரசாட்சி, அது பெரிதா இருக்க போகிறது, மிகவும் மகிமை பொருந்தினதா இருக்க போகிறது. அதனால இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடாம, நம்ம கர்த்தருக்குரிய காரியங்களை தேடணும்னு சொன்னா, இந்த பூமி நமக்கு சொந்தமாய் மாறப்போகிற காலகட்டம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லோருமே பங்குள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.